எப்படி இருக்கீங்க மை டியர் பிகே பைட்ஸ் ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பொதுவா பிகே பைட்ஸ் வீடியோல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அவ்வளவா பேச மாட்டோம் அதனால இந்த வீடியோ பண்றதுக்கே எனக்கு விருப்பம் இல்ல ஆனா என்ன பண்ண வாழ்க்கையில எப்படி பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்கத்தான் செய்யுது இன்னைக்கு நம்ம பார்க்க போற தேசமும் இந்த மாதிரியான ஒரு தேசம் தான் இது ரொம்பவே ஏழ்மையான ஒரு நாடு இங்க லட்சக்கணக்கான மக்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு இவ்வளவு ஏழ்மையிலையும் இந்த நாடு அவங்களோட முதல் ஒலிம்பிக் பார்ட்டிசிபேஷன்லயே கோல்டு மெடலை ஜெயிச்சிட்டாங்க இந்த நாட்டுல யாருமே பாதுகாப்பா இல்ல அது மட்டும் இல்லாம இங்க நிறைய நோய்களும் பரவுது உலகத்திலேயே ரொம்ப கஷ்டப்படுற நாடு அப்படின்னு யோசிச்சாலே இந்த நாட்டோட பெயர் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருது இப்ப இருக்க நிலமைப்படி இந்த நாட்டை நம்ம எல்லாராலும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது அப்படின்னாலும் இந்த நாடு கண்டிப்பா ஒரு நாள் முன்னேறிய தீரும் சோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்க சீட் பெல்ட் மாட்டுங்க இன்னைக்கு நம்ம போக போற நாடு புருண்டி கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு நான் உங்க பிகே இது நம்ம பிகே பைட்ஸ் இந்த நாட்டோட அபிஷியல் பேரு தி ரிபப்ளிக் ஆஃப் புருண்டி இந்த நாட்டோட பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் மக்கள் தொகையின் அடிப்படையில இந்த நாடு 78வது இடத்தை பிடிக்குது இந்த நாட்டோட பாப்புலேஷன் டென்சிட்டியை பத்தி பேசணும் அப்படின்னா 463 பேர் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இருப்பாங்க இந்த நாட்டுல 13.8% மக்கள் நகரப்பகுதியில வசிக்கிறாங்க அதே சமயம் மிச்சம் இருக்கிற 86% மக்கள் கிராமப்பகுதியில தான் வசிக்கிறாங்க இந்த நாடு இளைஞர்களுக்கான நாடு அப்படின்னே சொல்லலாம் இங்க இருக்கவங்களோட சராசரி வயசு வெறும் 18 தான் இங்க நிறைய மக்கள் கிறிஸ்டியன் மதத்தை ஃபாலோ பண்றாங்க பொதுவா உலகத்திலேயே ரொம்ப ஏழ்மையான நாடு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதே புருண்டியோட ஞாபகம் நமக்கு வந்துடும் இங்க இருக்க மக்கள் கிட்ட எதுவுமே இல்ல அப்படின்னே சொல்லலாம் அண்ட் இந்த நாட்டுல சர்வை பண்றதுக்கு ஒரு போராட்டமே நடக்குது இங்க இருக்க மக்கள் கிட்ட சாப்பாடு வாங்குறதுக்கு கூட பணம் இல்ல ஒரு நேரம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அடுத்து எப்ப சாப்பிட கிடைக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது இந்த ஏழ்மை நிலையை பார்த்தா யாருக்குமே பயமாதான் இருக்கும் பட் நீங்க வேற நாட்டுல இருந்து புருண்டிக்கு போனீங்க அப்படின்னா அங்க தங்கறதுக்கே உங்களுக்கு பயமா இருக்கும் பொதுவா இது ஒரு லேண்ட்லாக் கண்ட்ரி இதோட பார்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா ரவாண்டா தான்சானியா கோங்கோ இந்த மாதிரியான நாடுகள் இந்த நாட்டோட ரிலேஷன்ஷிப் பக்கத்துல இருக்க நாடுகள் கூட நல்லா தான் இருக்கு பட் நாட்டுக்குள்ளேயே சண்டைகள் நிறைய வரவும் செய்யுது இங்க இருக்க அழுக்க சமாளிக்கவோ இல்ல சகிச்சுக்கவோ எல்லாராலையும் முடியாது எங்க சுத்தம் இல்லையோ அங்க ஏழ்மை இருக்கும் அப்படிங்கறது ரொம்ப சரியான விஷயமா எனக்கு தெரியுது ஏன்னா உலகத்திலேயே ரொம்ப அழுக்கான நாடுகள் அப்படின்ற லிஸ்ட்ல புருண்டியோட பேரு ரொம்ப முன்னாடியே இருக்கு இங்க யாருமே அவங்க வீட்டு முன்னாடி கூட சுத்தம் பண்றது இல்ல அதே மாதிரி வேற எங்க இவங்க சுத்தம் பண்றதும் இல்ல இங்க இருக்க எல்லா வழிகளிலயும் உங்களால குப்பைகளை பார்க்க முடியும் சில சமயம் இந்த குப்பைகளால தெருக்கள்ல நடக்கவே கஷ்டமா இருக்கும் இங்க இருக்க மக்கள் என்ன செஞ்சு அவங்களோட வயிறு நிரப்பிக்கிறாங்க அப்படின்னா இங்க பொதுவா வாழைப்பழ வியாபாரம் நடக்குது இங்க வாழைப்பழத்தை சைக்கிள்ல வச்சு மார்க்கெட்ல இருந்து கொண்டு வர வேலையை கொஞ்சம் பேர் பாக்குறாங்க இந்த வேலையை கூட மக்கள் ரொம்ப பெரிய வேலையா நினைக்கிறாங்க இங்க ஒரு ஆள் 40-50 கிலோ வாழைப்பழங்களை சைக்கிள்ல வச்சு ஓட்டுவாங்க இவங்க ஒரு வாட்டி ஒரு விஷயத்தை பண்ணி காமிச்சாங்க அது எந்த நாடுமே பண்ண முடியாது அளவுக்கு பெரிய விஷயமா இருந்தது இவங்க ஏழ்மையான நாடா இருந்தாலும் ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க 1996 இந்த நாட்டுக்கு ஒலிம்பிக்ஸ்ல விளையாட ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த முதல் பார்ட்டிசிபேஷன்லயே 500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல வெனுஸ்தே நியோங்காபோ அப்படிங்கிறவரு தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்தாரு ஆனா அன்பார்ச்சுனேட்டா இதுக்கப்புறம் அந்த நாடு எந்த ஒரு கோல்டு மெடலுமே வாங்கல புருண்டியில 3 அபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கு முதல்ல இங்க வெறும் 2 அபிஷியல் லாங்குவேஜ் தான் இருந்தது அதுல ஒன்னு கிருண்டி இன்னொன்னு பிரெஞ்சு கடந்த 2014 தான் இங்கிலீஷ 3வது அபிஷியல் லாங்குவேஜா மாத்தினாங்க இந்த நாட்டுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் டூரிஸ்ட் வரதில்ல அதுக்கான முக்கிய காரணம் இந்த நாடு சுத்தமா இல்ல அப்படிங்கறது மட்டும் இல்ல இந்த நாடு சேஃபா இல்ல அப்படிங்கறதும் தான் எப்ப யாரு தாக்குவா அப்படின்னு இங்க தெரியாது இந்த நாட்டுல தனியா வெளியே வர்றது அண்ட் ஊர் சுத்தி பாக்குறது அப்படிங்கறது எந்த ஃபாரினருக்குமே அவ்வளவு சேஃபான விஷயம் இல்ல இங்க யாருமே விதிகளையோ சட்டத்தையோ மதிக்கிற மாதிரி தெரியல இங்க சில சமயங்கள்ல போலீசுகளுக்கு முன்னாடியே மக்கள் கிரைம் பண்ணிட்டு போறாங்க உண்மையிலேயே இந்த நாடு ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இங்க இருக்க பெண்களோட நிலைமைய நம்மளால நினைச்சு கூட பாக்க முடியல இதனாலேயே இங்க இருக்க மக்கள் அவங்க வீட்டு பெண்களை வெளியில கூட வர அனுமதிக்க மாட்டாங்க அப்படியே கண்டிப்பா வெளியே போகணும் அப்படின்னாலும் யாரு கூடயாச்சும் அனுப்பி வைக்கிறாங்க இங்க பெண்கள் கிட்ட ரொம்ப கெட்ட விதமா நடந்துக்கிறாங்க அவங்களை அடிக்கிறது கிண்டல் பண்றது இந்த மாதிரி இங்க இருக்க ஏழ்மையால இங்க நிறைய நோய்களும் பரவுது இங்க எய்ட்ஸ் ரொம்பவே பரவி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு இந்த நோயிலிருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு கூட தெரியல இங்க கொசுக்களால கூட நிறைய நோய்கள் பரவுது இந்த மாதிரியான காரணங்களால ஒரு ஒரு
வருஷமும் இங்க நிறைய மக்கள் இருந்தும் போறாங்க. ஒருவேளை இங்க யாராச்சும் படிச்சிருந்தா அவங்களுக்கு வெளி உலகம் பத்தி தெரிஞ்சிருக்கும், எப்படி சேஃபா இருக்கணும், எப்படி சுத்தமா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. இங்க எஜுகேஷன் சிஸ்டமும் லிட்ரஸி ரேட்டும் ரொம்பவே மோசமா இருக்கு. மக்கள் என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை சாப்பாட்டுக்காக செலவு பண்ணிடுறாங்க. இங்க எப்ப வெளியில இருந்து மக்கள் வந்தாலும் அவங்க ஏதோ வேற கிரகத்துல இருந்து வந்த மாதிரி இவங்க பிஹேவ் பண்றாங்க. புருண்டிய உலகத்திலேயே ரொம்ப சோகமான நாடாவும் சொல்றாங்க. இதுக்கான காரணம் வெறும் பணம் மட்டும் இல்ல, அந்த மக்களோட லைஃப் ஸ்டைலும் தான். இங்க மக்கள் கிட்டத்தட்ட 15 மணி நேரம் வேலை செய்யறாங்க. அதுக்கு இவங்களுக்கு கிடைக்கிற பணமும் ரொம்ப குறைவா தான் இருக்கு. இந்த நாட்டோட ஏழ்மைக்கு காரணம் முழுக்க முழுக்க இந்த நாட்டோட அரசு தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசியல்வாதிகள் அவங்களுக்குள்ளயே சண்டை போட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மக்களுக்குள்ளயும் சண்டையை மூட்டி விட்டுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம நாட்டோட நிலைமை என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனாலதான் புருண்டியில இன்னைக்கு வரைக்கும் டெவலப்மெண்டே நடக்கல. இந்த நாட்டுல ஒரு பொண்ணு அழகா இருந்துட்டா அந்த பொண்ணு பெரிய பயத்தோட தான் வாழ வேண்டியதா இருக்கு. ஏன்னா எந்த கிரிமினலாச்சும் வந்து நம்மள தூக்கிட்டு போய் வேற நாட்டுல வித்துடுவான் அப்படின்னு நிறைய பெண்களுக்கு இங்க பயம் இருக்கு. இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி இங்க மக்களுக்கு போதை பழக்கமும் ரொம்பவே இருக்கு. இங்க குழந்தைங்க கூட போதை பழக்கத்துல இருக்கிறத பாக்க முடியுது. ஆனா என்ன பொறுத்தளவுக்கு இவங்க இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க பசிய மறக்க போதை பழக்கத்தை மேற்கொள்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க 2-3 நாளைக்கு சுயநிலவே இல்லாத அளவுக்கு விலை கம்மியான போதைப் பொருட்களை பயன்படுத்துறாங்க. ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா, புருண்டி மக்களுக்கு கலர்ஃபுல்லா டிரஸ் போட ரொம்பவே பிடிக்கும். இங்க மக்கள் நிறைய பேர் எல்லோ கலர்ல டிரஸ் போடுவாங்க. வாழைப்பழங்கள் தான் தங்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கறதுக்காக இவங்க இந்த மஞ்சள் கலரை விரும்புறாங்களோ என்னவோ. இங்க இருக்க மக்கள் ரொம்பவே ஷார்ட் டெம்பர். இவங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் கோபம் வரும். அதனாலதான் இவங்க கிட்ட யாருமே பேச விரும்புறது இல்ல. ஒரு காலத்துல உலகத்துல இருக்க நிறைய இடத்துல இருந்து இவங்களுக்கு உதவிகள் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா அவ்வளோ ட்ரஸ்டையும் இவங்க வெளியனுப்பிட்டாங்க. புருண்டி நகரத்துல இருக்க குழந்தைகள் ஸ்கூலுக்கு போறாங்க. ஆனா கிராம பகுதிகளில் ரொம்ப குறைஞ்ச குழந்தைகள் தான் ஸ்கூலுக்கு போறாங்க. ஏன்னா அப்படி கிராம குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிட்டா அவங்க வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மாறிடுவாங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. புருண்டியில மக்களுக்கு வேலை இல்ல, ஃபேமிலியை நடத்த முடியல அப்படிங்கறதுக்காக பெண்களை தப்பான வேலைக்கு அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் அழகான பெண்ணையும் இவங்க வேற நாட்டுக்கு வித்துறாங்க. இங்க நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட மார்னிங் வாக் போக முடியாது. ஏன்னா கடந்த 2014 இருந்து இங்க மார்னிங் வாக்க பேன் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க ஒரு ஜெர்னலிஸ்டா இந்த நாட்டுக்கு ஒரு வேலையா போறீங்க அப்படின்னா அது ரொம்பவே பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா இங்க இருக்க நிறைய கிரிமினல்ஸுக்கு ஜெர்னலிஸ்ட பிடிக்கவே பிடிக்காது. சோ செய்தி சேகரிக்க போகிற வெளிநாட்டு ஜெர்னலிஸ்ட இவங்க பிடிச்சு கொள்றதையே ஒரு வேலையா வச்சிருக்காங்க. புருண்டி ஏழையா இருக்கிறதுக்கு இன்னொரு மிகப்பெரிய காரணம் லஞ்சம். அது மட்டும் இல்லாம இங்க கவர்மெண்ட்ல வேலை பாக்குறவங்க அவங்களுக்கு கீழே தான் இந்த மொத்த உலகமே இயங்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நாட்டிலயும் சில பணக்காரங்க இங்க பணம் சம்பாரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஏழ்மையா இருக்க மக்கள் இன்னும் ஏழையாயிட்டே தான் இருக்காங்க. சங்கர் படத்துல சொல்ற மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டத்தை பொறுத்தவரை இந்த நாடு ரொம்பவே பின்னாடி இருக்க ஒரு நாடு. இங்க இருக்க ரோடுகள் எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கு. பட் கொஞ்சம் பெரிய நகரத்துல பரவாயில்லாம இருக்கு. இதுல ஆச்சரியமான விஷயம், இங்க ட்ரெயின் சிஸ்டமும் இருக்கு. பட் எதிர்பார்த்தபடியே அந்த ட்ரெயின் சிஸ்டமும் ரொம்பவே கேவலமா தான் இருக்கு. அதனாலயே இங்க இருக்க பல மக்கள் சைக்கிள்ல தான் பயணம் பண்றாங்க. அண்ட் ஆக்சிடென்டால நிறைய மக்கள் இறந்தும் போறாங்க. சோ அவ்வளவுதான் மேடியர் பிகேபைட்டிஸ், புருண்டி பத்தின இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்கும் அப்படின்னு எனக்கு புரியுது. என்ன பண்றது, சில நேரங்கள்ல உண்மைகள் கசக்கத்தான் செய்யுது. இதுவரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூவா பாத்துட்டு இருக்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணின ஒரிஜினல் பிகேபைட்டிஸ்க்காக இந்த போனஸ் பாயிண்ட். இந்த மக்களுக்கு நைட்ல வேட்டைக்கு போறது ரொம்பவே பிடிக்கும். இங்க இருக்க இளைஞர்கள் நைட்ல வேட்டைக்கு போறாங்க. அப்படி போனா இவங்க ரொம்ப பலசாலி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம காசே இல்லாம சில நாட்கள் இந்த வேட்டை உணவு வச்சு சாப்பிட முடியுது. இங்க இருக்க கரன்சி புருண்டியன் பிராங்க். இந்த 26 புருண்டியன் பிராங்க சேர்த்தாதான் ஒரு இந்திய ரூபாய்க்கு சமமாகும். எப்பவுமே பிகேபைட்ஸ் வீடியோ கொஞ்சம் ஃபன்னியா தான் போகும். ஆனா இந்த நாட்டை வச்சு என்னால காமெடி பண்ண முடியல. இந்த நாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. சோ அவ்வளவுதான் மை டியர் பிகேபைட்ஸ், இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய். நான் உங்க பிகே, இது நம்ம பிகேபைட்ஸ்.